சென்னையில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து தற்போது மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னையில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்னையில் நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இன்று பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படக்கூடிய நிலையில் நாளை மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இரண்டு கல்வி நிலையங்களுக்கும் விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் தற்போதே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பொதுமக்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவை பிறப்பிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மட்டுமில்லாமல் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கும் இந்த முன்னறிவிப்பின் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ஒட்டிருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தகவலுடன் நேயராமுடைய சிறப்பு செயலாளர் அபினேஷ். அபினேஷ், விவரம் என்ன? தேவப்பிரியன், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை நாளையிலிருந்து அதிக அளவுல கனமழையாக பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில இன்று தலைமைச் செயலகத்துல ஒரு விரிவான வடகிழக்கு பருவமழை தொடர்பான ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை, அதாவது நாளை முதல் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 3 நாட்கள் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு முன் எச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் இந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். இதுல மிக முக்கியமான சில அறிவிப்புகளையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. நாளை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும். அதே போல 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணிபுரிய அறிவுறுத்த வேண்டும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அவங்களை வச்சுக்கணும் 3 நாட்களுக்கு அப்படின்னு ஐடி கம்பெனிஸ்க்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க. மேலும் தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளுக்கு முன்கூட்டியே அனுப்பி வைக்கப்பட வேண்டும். வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் மீட்புப் படை இன்றே நிலைநிறுத்தப்பட வேண்டும். மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் தங்களுடைய பொறுப்பு மாவட்டங்களுக்கு சென்று ஆபத்து பணிகளையும் மீட்பு நிவாரண பணிகளையும் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். பொதுமக்களின் வசதிக்காக மெட்ரோ ரயில் மற்றும் பறக்கும் ரயில்களில் சேவைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். உணவுத்துறை மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயராமல் அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். தங்கு தடையின்றி ஆவின் நிறுவனம் மூலம் பால் மற்றும் பால் பொருட்களாக விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் முதியோர் மற்றும் ஆதரவற்ற இல்லங்களில் போதுமான உணவுப் பொருட்களை இருப்பு வைக்க அறிவுறுத்த வேண்டும். நிவாரண முகாம்களை தயார் நிலையில் வைப்பதோடு பாதிப்பிற்குள்ளாகக்கூடிய பகுதிகளில் இருந்து முன்கூட்டியே பொதுமக்களை நிவாரண முகாம்களில் தங்க வைக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்திருக்கிறார். மேலும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் பாட்டில்கள் அதே போல நிவாரண மையங்களில் இன்றே இருப்பு வைக்க வேண்டும் எனவும், மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்றும், மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலிகளில் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் இன்றைய ஆய்வுக் கூட்டத்தில் மிக தீவிரமாக அறிவுறுத்திருக்கிறார். மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் சாலை பணிகள் நடைபெறும் இடங்களில் இரவு நேரத்தில் போதுமான விளக்குகள் மற்றும் போதுமான தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும். மழை வெள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்படும் போது பொதுமக்களுக்கு உடனடியாக மாற்று வழித்தரம் தொடர்ந்து இணைப்பெறுங்க.